நிறைய பேருக்கு மாரியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மனினுடைய வரலாற்று தகவல்கள் தெரியாமல் இருந்திருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த மாரியம்மன் அப்படிங்கிறவங்க யார், ஊர்களில் ஒவ்வொரு ஊர்களையும் ஏன் இந்த கோவில் இருக்குது, அந்த கோவிலில் எப்படி வழிபட்டால் நமக்கு நல்லது அப்படிங்கிற எல்லா சுவாரஸ்யமான விஷயத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஒரு சுவாரஸ்யமான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அது மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. கருப்பு நிற முகத்தழகி, கருணை மொழி, கண்ணழகி, கண்ணாடி மனசழகி, கம்பீர வடிவழகி, செந்தூர பொட்டழகி, சாந்த ரூப முகத்தழகி, வெற்றி முழங்க, வேங்கை புலி நடுநடுங்க. ஒவ்வொரு ஊர்கள்லையும் இருக்கக்கூடிய இந்த மாரியம்மனுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஊர்கள்லையும் பிள்ளையார் கோயில் கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஊருக்குள்ளே பிள்ளையார் கோயிலோ ஒரு அம்மன் கோயிலும் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நியதி அப்படின்னே சொல்லலாம். ஊருன்னா கோவில் இருக்கணும், கோவில் இல்லாத ஊர் எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மாரியம்மன் கோவிலில் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகளும் இருக்குது. ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகள். ஒரு ஊரில் ஒரு நோம்பி போடுறாங்க அப்படின்னா இந்த நோம்பி அப்படிங்கிறது பண்டிகை, நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னால நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த பண்டிகை போடக்கூடியது 7 நாள் காப்பு கட்டுவாங்க. அதாவது காப்பு கட்டுறது அப்படிங்கிறது விரதம் இருக்கிறது, விரதம் இருந்து அந்த விழாவை நடத்தணும் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட். இது 7 நாள் நடக்கும், 15 நாள் நடக்கும், 30 நாட்கள் நடக்கக்கூடிய சில கோயில்களும் இருக்குது. இந்த மாரியம்மன் அப்படிங்கிறவங்க இந்த ஊருக்குள்ளே எப்படி வந்தாங்க, இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாரியம்மனுக்கு அப்படி என்ன சக்தி இருக்குது, ஏன் ஒவ்வொரு ஊர்களையும் இந்த மாரியம்மன் கோவில் இருக்குது, ஏன் ஒவ்வொரு ஊர்களையும் இருக்கிற மாரியம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருக்குது, இது ஒவ்வொன்றுக்கும் சில வரலாற்று தகவல்களும் இருக்குது. இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் மிகப்பெரிய ஒரு மர்ம வரலாறும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணால் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் பட்டினா ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. சரி சார், இப்போ நம்ம இந்த கோவிலுடைய தகவலுக்கு உள்ளலாம். இந்த மாரி அப்படின்னா உங்களுக்கு எல்லாருமே காமனாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். மாரின்னா மலை, மலைக்காக சாமி வணங்குறோம், இதுதானே காமன் அப்படின்னா. அது மட்டும் கிடையாது சார், இந்த மாரி அம்மன் அப்படிங்கிறவங்க மலையை கொண்டு வரதுக்காக வணங்கக்கூடிய அம்மன் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் விவசாயிகளுக்கே உரிதான ஒரு அம்மன் அப்படின்னா இந்த மாரி அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் வந்து மலை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் அப்படின்னா பழங்காலத்தில் மலை வராத காலங்களில், அதாவது சுத்தமாக மலையே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மலை வராத காலங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அம்மனை வந்து ஒரு கல் வடிவில் செஞ்சு ஒவ்வொரு காடுகள்லையும் வச்சு வணங்குற வழக்கமும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாருமே ஒரே இடத்துல வச்சு வழிபடலாம் அப்படின்னு மாரியம்மன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க. அப்படி உருவாக்கும் போது எல்லா தரப்பினரும், எல்லா மதத்தினர், எல்லா ஜாதியினரும் நம்ம வந்து வணங்கினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு சிலையை செய்யணும், அந்த சிலையை செஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை, அந்த சிலையை செஞ்சதுக்கு பிறகு அந்த சிலைக்கு வந்து ஒரு கட்டணம் கட்டணும், அதுக்கு ஒரு வகையான ஆள் தேவை, அது செஞ்சதுக்கு பிறகு அந்த கட்டணமாக குடிசையோ ஏதோ ஒன்று ரெடி பண்ணுறாங்க, அதற்கு பிறகு அந்த கோவிலினுடைய ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, அந்த இடத்துல எல்லாமே ஆடிப்பாடி சந்தோஷமாக இருக்கணும், அதற்காக மேளம் தட்டுவதற்கும் ஒரு ஆள் தேவை, அந்த கோவிலுக்கு பந்தம் எடுத்துவதற்கும் ஒரு ஆள் தேவை, அந்த கோவிலுக்கு பூஜை பண்ணுவதற்கும் ஒரு ஆள் தேவை, அந்த கோவிலில் வேண்டுதல் நிறைவேற்றுவதற்கு அந்த வண்டியிலாம் பார்த்திங்கன்னா அந்த வேல் மாதிரி குத்தி தேர் எழுத்துட்டு வருவாங்க, அதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான ஜாதியினரும், எல்லா வகையான ஜாதியினரும் இந்த அம்மனுக்கு வந்து செய்யணும் அப்படிங்கிறதுனால ஒற்றுமையாக ஒரு ஊரில் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த மாரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. மழை அப்படிங்கிறது ஒருவனுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் மழை பெய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாரியம்மன் கோவில் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு கோவிலாக இருந்தது. அதே மாதிரி இந்த மாரியம்மன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் வந்து நினைப்பீங்க கம்பம் அப்படின்னு ஒன்று நடுவாங்க, இந்த கம்பம் வந்து 3 கிவர் இருக்கிற மாதிரி கம்பமாக இருக்கும், அதை கொண்டு வந்து வைப்பாங்க, அந்த பண்டிகை ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு பூஜை போட்டு ஆரம்பிப்பாங்க, அதில் ஒரு உருவ பொம்மையெல்லாம் செஞ்சு வழிபடுவாங்க. நிறைய பேர் நினச்சிட்டுங்க அது வந்து வேற ஏதோ மாரியம்மன் மாதிரி ஒரு மாரியம்மனுடைய கணவர் அப்படின்லாம் நிறைய தகவல்கள்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது எதுக்கு அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பந்தல் நட்டு ஃபங்க்ஷன் ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பூசி ஒரு கோல் நட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறது முன்னாடி அந்த கம்பம் நட்டு அதுக்கான பூஜைகள் செய்யப்பட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து தொடங்கணும் அப்படிங்கிறத ஆரம்பித்தாங்க. இது எந்த காலத்தில் வந்து இந்த பண்டிகை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி காலத்தில் வரும். பங்குனியில் எதுக்கு சார் இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி அப்போ மழை பெய்யாது அப்படிம்பாங்க. அதாவது பங்குனியே வந்து வெயில் காலம், அந்த டைமில் வந்து மழை பெய்யாது, பங்குனி சித்திரலாம் பயங்கரமான வெயில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பழங்காலத்தில் கொஞ்சம் கிளைமேட் இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மாரியம்மனுக்கு திருவிழா நடத்தணும் அப்படின்னா மழை பெய்யும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருந்திருக்கு. பங்குனி சித்திரையிலையும் வந்து மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு வரலாற்று உண்மையாகவும் இருந்திருக்கு. அப்போ வந்து இந்த அம்மனை வழிபடும் போது இந்த மழை பெய்யுது அப்படின்னு அந்த மக்கள் வந்து அந்த காலத்துலேருந்து என்ன வணங்கிட்டு தான் வந்திருக்காங்க. சரி சார், இது எல்லாமே பண்ணுறாங்க. இந்த பங்குனி இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வருமானம் இருக்குது. அது எப்போ எதுக்கு அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இருமே, அதாவது அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட காலகட்டங்களில் மட்டும்தான் அறுவடை பண்ணி அறுவடை எடுப்பாங்க. அதாவது தை மாதம்
வந்து அறுவடை எடுத்திருப்பாங்க. சாமிக்கு பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிறதா பொங்கல் திருவிழா முடிஞ்சிருக்கும். 3 மாதம் அந்த உணவு தானியங்களை வச்சு சாப்பிட்டுட்ருப்பாங்க. அதற்கு பிறகு அறுவடை, அதாவது விவசாயம் பண்ணுறதாக சில தானியங்களையும் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த தானியங்கள் எடுத்து வச்ச தானியங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பங்குனி மாதத்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டு, மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் பொங்கல் வச்சுருவாங்க பொங்கல் மாதத்தில். அதற்கு பிறகு 3 மாதம் கழிச்சு எல்லா வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தானியங்கள் எடுத்துருவாங்க. தானியங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒரே இடத்துல, அதாவது இந்த மாரியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே இடத்துல எல்லா தானியங்களையும் போட்டு சாமிக்கு வந்து பொங்கல் வச்சு எல்லா மக்களும் பகிர்ந்து கொண்டுவாங்க. அதுக்காக ஒரு திருவிழாவை ஏற்பாடு பண்ணி எல்லா ஆடல் பாடலோட மேல சத்தங்களோட சாமிக்கு முன்னாடி டெய்லி வந்து சாயங்காலம் ஆனால் டான்ஸ் மாதிரி ஆடுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் தெரியும் மாரியம்மன் ஆட்டம் அப்படின்னு தெரியும். இந்த மாரியம்மன் ஆட்டம் வந்து ஆடுவாங்க. ஆடிட்டு அந்த சாமியை வந்து வணங்கி அந்த சாமியை குளிர் வச்சு மழை பெய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து பண்ணுவாங்க. இது எல்லாம் பண்ணது போக மறுபடியும் மழை வர ஆரம்பிக்குமா, பங்குனி சித்திரையிலேயே வந்து மழை பெய்யுமா, இது எல்லாமே பெஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஆடி மாதம் வந்துடும். இந்த ஆடி மாதத்தில் வந்து மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. சரி, இந்த ஆடி மாதம் ஆனால் மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றுறது பாட்டு போகிறது இது எல்லாமே கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு. இந்த பங்குனியில் மழை பெஞ்சு பார்த்தீங்களா, பங்குனியில் மழை பெஞ்சு ஒரு விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஆடி மாதத்தில் ஒரு அறுவடை பண்ணுவாங்களாம். ஓகேவா, இந்த 3 மாதம் கேப்பில் இந்த 3-4 மாதம் கேப்பில் சின்ன சின்ன மலைகள் ஆரம்பிக்கும். எல்லாமே ஒரு சின்ன விவசாயத்தை பண்ணி எடுத்துருவாங்க. அடுத்த இந்த ஆடி மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்து தானியங்கள் எடுத்து கூழ் செஞ்சு மக்களுக்கு அங்கே இருக்க எல்லாத்துக்கும் ஊற்றிட்டு அப்போ தான் அறுவடைக்கு அந்த, அதாவது விவசாயத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். இந்த ஆடி மாதத்தில் வந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும். அந்த மலையில் வந்து ஏதாவது ஒரு தானியத்தை போடுவாங்க. அந்த தானியத்தை எல்லாத்தையும் போட்டு எல்லா மக்களையும் வந்து ஸ்டார்ட் பண்ண வைப்பாங்க. இன்னையிலேருந்து நம்ம விவசாயத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், மறுபடியும் அடுத்த அறுவடை ஆடி மாதத்தில் போட்ட அறுவடை எப்போ எடுக்கலாம், 6 மாதம் அல்லது 3 மாதம் காலகட்டம் கரெக்டாக தை மாதம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு ஒரு விவசாயத்தை கொண்டு வந்தாங்களாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாப்டர் சாப்டராக பிரித்து, அதாவது ஒரு ஸ்கூலில் டேம் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் எக்ஸாம் அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, தை மாதம் ஏற்கனவே அறுவடை பண்ணதை பொங்கல் வைக்கிறாங்க. அதற்கு பிறகு பங்குனி மாதம், அதாவது மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் அல்லது மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் ஏப்ரல் மே இந்த 3 மாதங்களில் இந்த மாரியம்மனுக்கு பண்டிகை நடத்துகிறாங்க. அங்கேருந்து ஒரு 3-4 மாதம் தள்ளி செப்டம்பர் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ஆவணியில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் ஊற்றுறாங்க. இந்த 3 டேமாக பிரித்து மக்களை எல்லாத்தையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு விவசாயத்திற்காக இந்த மாரியம்மனுக்கு வழிபாடு பண்ணணும், இந்த மாரியம்மன் வந்து நம்மளோட உணவுக்கான தெய்வம் அப்படிங்கிறதுனால இந்த 3 வேளையும் வந்து இந்த சாமிக்கு சிறப்பான பூஜைகள் நடத்தப்படுதுங்க. இதுதான் மாரியம்மனுடைய முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ நிறைய பேர் வந்து இது இந்த டைமில் பண்ணுறாங்க அந்த டைமில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பழங்காலத்துலேருந்து சொல்லக்கூடிய வரலாற்று தகவல் படி பார்த்தோம்னா இதுதான். எல்லா ஊர்களில் இருக்கிற மாரியம்மனுக்கையும் வணங்கும் போது ஒவ்வொரு வகையான கதைகள் சொல்லப்படுது. இப்போ நான் நிறையா கோயில்களுக்கு போயிருக்கேன். நிறைய கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான வரலாற்று தகவல்கள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்புகளும் சொல்லுவாங்க. நான் ஒவ்வொரு வகையான சிறப்புகளும் கேட்டுட்டு அதற்கான சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கேட்டுட்டு வருவேன். நிறைய கோயில்கள் நிறைய மிராக்கிள்ஸ்லாம் நடந்திருக்கு, நிறைய மிராக்கிள்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு காலகட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாரியம்மன் கோயில்கள் ரொம்பவே ஃபேமஸாகவும் இருக்குது. சமயபுரம் கோயில் உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் உங்களுக்கு தெரியும். இது மாதிரி ஒவ்வொரு ஊர்களை தெத்துக்கிரிப்பட்டி மாரியம்மன் அப்படின்னு ஒரு சாமி இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஊர்களில் ஒவ்வொரு வகையான மாரியம்மனுக்கும் ஒவ்வொரு வகையான வேண்டுதல்களும் ஒவ்வொரு வகையான கதைகளும் சில வரலாற்று முக்கியமான தகவல்களும் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார், இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாரியம்மனை பங்குனி மாதத்தில் வணங்கி மழை பெஞ்ச விஷயங்கள் நிறையாவே இருக்குதான். ஏன்னா பங்குனி மாதம் வந்து ஒரு அன்கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வெயில். அந்த கோடை காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது மழைக்காக மட்டும் வணங்குறதில்ல, நிறைய மக்கள் எங்களுடைய குறையை தீர்க்கறதுக்காகவும் இந்த அம்மனை வந்து வணங்குறாங்க. நம்ம ஏரியாக்கள், அதாவது மலைவாழ் பகுதிகள்லேயும் இந்த மாரியம்மனுக்கு தனி ஒரு வழிபாட்டு முறையே இருக்குது. நம்ம ஊர்களில் ஒரு வித்தியாசமான முறை கொண்டாடுறோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒரு நோம்பி சாட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, காப்பு கட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே மலைவாழ் மக்களோ அல்லது மலைகளில் ஒரு இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாகனங்கள் கூட போக முடியாத இடத்துலையும் இந்த மாரியம்மன் அந்த ஊர்களில் இருக்காங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு சிறப்பான கோயில்களும் இருக்குது, அது தனி வழிபாட்டு முறைகளும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சார், நிறைய கோவில்கள் ஒவ்வொரு வரலாற்று தகவலோடு இருக்குது. சில வாழ்ந்த மனிதர்கள் வந்து இறந்து அவங்களுக்கு வந்து சில கோயில்கள் எழுப்பப்பட்டு அந்த அம்மாவினுடைய பெயருமே வச்சு சில ஊர்களெலாம் இன்னும் வழிபட்டுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு கோவில்கள்லையும் சில முக்கியமான காரணத்தினால அந்த வழிபாட்டு முறைகளும் நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மாரியம்மன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஜெகண்டாபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் அப்படிங்கிற ஒரு கோவில் தான். ஸோ இந்த கோவில் வந்து ரொம்பவே பிரசித்தியான கோவில் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாரியம்மனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மாரியம்மன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாரியம்மனை பற்றி சில தகவல்களும் நம்மளோட சேனல்களில் நிறையவே வந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ நம்மளோட வீடியோக்களில் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த கோவிலுடைய திருவிழா மற்றும் பல சுவாரஸ்யமான தகவல் எல்லாமே நம்மளோட வீடியோக்களில் வரப்போகுது.
இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா உற்சாகம் அப்படிங்கிற பேரில் ஷேர் சேட் மோஜி, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், அது மட்டும் இல்லாமல் டிவி சேனலாகவும் நம்மளது இருக்குது. இது எல்லாத்துக்கும் உங்களோட ஆதரவு தேவை. நம்மளதில் எல்லா வகையான கோயில்களை பற்றி போட்டுட்ருக்கோம். இதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் தேவை. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி.